Hi friends, welcome to Home Treats. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா சோயாபீன் கிரேவி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த சோயாபீன் கிரேவி சப்பாத்திக்கு, ரொட்டிக்கு, நான்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். சரி, நாம எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். பாருங்க, தண்ணி வெச்சிருக்கறதால கொதிக்குது. இப்போ வந்து நம்ம சோயாபீன் இதல போட்டுக்கலாம். 100 கிராம் அளவுக்கு நான் சோயாபீன் எடுத்துக்கறேன். நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வரணும். பாருங்க, சுடு தண்ணியில போட்ட உடனே நமக்கு சைஸ் கூட பாருங்க கொஞ்சம் பெரிய சைஸ் ஆயிருக்கு. போதும், ஒரு 2 நிமிஷம் அவ்வளவுதான், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ இதில் நம்ம பச்சை தண்ணி கொஞ்சம் ஊற்றிடலாம். பாருங்க, நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம நல்லா கெட்டி அந்த மாதிரி புளிஞ்செடுத்துடலாம். நல்லா இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் புளிஞ்செடுத்துக்கலாம். நல்லா புளிஞ்சு எடுத்துருக்குறேன். இப்போ நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். எண்ணெய் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்ப பாருங்க, ஒரு ஏலக்காய், ஒரு 2 லவங்கம், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கல்பாசி. கல்பாசி போடுறதுனால நம்மளுக்கு ஃப்ளேவர் நல்லா இருக்கும், அதுக்காக போட்டிருக்கிறேன். பொடியாக நறுக்கின வெங்காயம், ஒரு 2 வெங்காயம், அதை எடுத்து போட்டு வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். பாருங்க, வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்து பாருங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கிடலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. பாருங்க, தக்காளி வந்து 2 தக்காளி நான் அரைச்சிருக்கிறேன். தக்காளி பூரி இதில் போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ வேக வச்ச சோயாபீன் நம்ம இதில் சேர்த்திக்கிட்டு நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். உப்பு இதில் போட்டுக்கலாம். பாருங்க, காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாத்தூள் இதில் போட்டுக்கலாம். தனியாக போடுறது 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதை பார்த்து நான் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு ஊற்றிருக்கேன். பாருங்க, இது நல்லா கொதிச்சு நல்லா சுண்டி வரட்டும். இப்போ நம்ம கொஞ்ச நேரம் வச்சு மூடிடலாம். பாருங்க, நல்லா சுண்டி வந்திருக்கு.
பாருங்க நம்மளோட சோயாபீன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதனால் வந்து பரம்ப கொஞ்சமாக கஸ்தூரி மீத் போட்டுக்கலாம். கஸ்தூரி மீத் போட்டதுனால அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பாருங்க சப்பாத்தி ரொட்டி நான்கெல்லாம் இந்த மாதிரி இருந்தால் நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், அப்புறம் நம்ம பரிமாறிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.